வெல்கம் டு டீம் உல்ஃப் தமிழ் கேமிங். ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜிடிஏ எஸ்ஏ மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைலில் எப்படி ரோல் ப்ளே விளையாடுறது அப்படிங்கிறத பற்றி, எப்படி கேம் இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி விளையாடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த சர்வர் இப்போ நான் விளையாண்டுருக்கிறது. ஸோ இந்த சர்வரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லாஷ் ஃபைன் ஜாப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்னென்ன ஜாப்ஸ் இருக்குங்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஜாப்ஸ் இருக்குது. இந்த இதில் நான் ட்ரை பண்ண ஒரே ஒரு ஜாப் பார்த்தீங்கன்னா கார்பேஜ் கலெக்டர். ஸோ அந்த ஜாப் நான் எடுத்துட்டேன். ஸோ கார்பேஜ் ஜாப் நீங்கள் ஜாப் எடுத்த உடனே இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா கார்பேஜ் மேன் ஜாப் அப்படிங்கிறாங்க. இது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு கேட்கும் எஸ் அனு அப்படின்னு கேட்கும். எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் மாதிரி நீங்கள் ஜாப் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க ஒரு லாரி, ஏதோ ஒரு லாரியை எடுத்துகிட்டு ஏதோ லாரி லேடிக்கு வந்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் வந்து ஸ்லாஷ் கலெக்ட் பேக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். மியூசிக் வருது. ஸோ எஸ் ஸ்லாஷ் கலெக்ட் பேக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மினி மேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் காமிக்கும். இங்கே நான் அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இங்கே கிடைக்கும். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து ஜாபை கலெக்ட் பண்ணணும். ஐ மீன் ஜாபில் அந்த போய் அந்த கார்பேஜ் கலெக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் கார்பேஜ் ஜாப்பு. ஐயோ அங்கே வண்டி எழுந்துருமோ உங்களுக்கு, அது ஓகே போயிடலாம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம அப்படியே செல்கிறோம். இந்த மாதிரி இந்த சிட்டியில் வந்து நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பண்ணிங்க, அந்த ஜாப்ஸில் கண்டிப்பாக அந்த ஜாப்ஸில் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜாப்ஸுக்கான சேலரி வரும். ஸோ அப்படி நீங்கள் கார்பேஜ் ஜாப் பண்ணிங்க உங்களுக்கு வந்து 850 ருபீஸ் வரும். ப்ளஸ் அது மட்டும் இல்லை, இந்த சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது. லைக் நீங்கள் கார் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வந்து ஃபுட்டு சாப்பிடணும்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாச்சும் ஹோட்டல் இருந்துச்சுன்னா அந்த ஹோட்டல் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, நம்ம அப்படியே போய் அந்த ஹோட்டலில் போய் ஃபுட்டு சாப்பிட்டு, இப்போ எனக்கு பசி இல்லை, ஐ மீன் சாட்டிஸ்ஃபைட். மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டாப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே சாட்டிஸ்ஃபைடுன்னு வரும். ஸோ உங்களுக்கு பசி எடுக்கும்போது அது மாறும். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி டைமில் நீங்கள் அப்படி போயிட்டு அதை வந்து சாப்பிட்டுக்கலாம். ஃபுட்டு சாப்பிட்டீங்கன்னா ஹெல்த் சேரும். ஸோ ஃபஸ்ட் இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேமை நான் க்ளோஸ் பண்ணணும். போயிட்டு குவிச்சு கேம் கொடுத்துட்டு, ஸோ எங்கள் டிஸ்கார்டில் சர்வர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ எங்கள் டிஸ்கார்டில் வந்தீங்க அப்படின்னா, ஸோ இது எங்கள் டிஸ்கார்ட், எங்கள் டிஸ்கார்ட் வந்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜிடிஏஎஸ்ஐ டவுன்லோட் லிங்க்குன்னு ஒரு சேனல் இருக்கும். அதில் போனீங்கன்னா மூணு ஏபிகே ஃபைலோட, சாரி மூணு ஃபைலோட லிங்க் அங்கே போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபைல் பார்த்தீங்கன்னா ஏபிகே ஃபைல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 20 to 25 MB தான் வரும் ஏபிகே ஃபைல். இது செகண்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா டேட்டா ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து ஒரு 50 MB வரும் உங்களுக்கு. ஸோ அந்த டேட்டா ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ஓபிபி ஃபைல், இது 1.5 GB வரும். ஸோ இந்த மூணு லிங்க்கையும் இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் அது எப்படி பண்ணுறது காமிக்கிறேன். ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். 1.5 GB டவுன்லோட் பண்ணி முடித்த உடனே ஃபைல் மேனேஜர் உங்கள் இதில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைல் மேனேஜர் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை டவுன்லோட், மோஸ்ட்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே டவுன்லோட்ஸில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வேறு எங்காச்சும் நீங்கள் வந்து டவுன்லோட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி முடிச்சுனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜிப் ஃபைலாக வரும். ஸோ அதை அன்ஜிப் பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஸோ எங்கே வந்து அன்ஜிப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த ஃபைல்ஸை, மூணு ஃபைலையும் அன்ஜிப் பண்ணுங்கள். ரெண்டு ஃபைல் தான் அன்ஜிப் பண்ணுவீங்க, ஒன்று வந்து ஏபிகே ஃபைலாகவே இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைலை வந்து அன்ஜிப் பண்ணிகிட்ருக்கேன். 99% வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வந்த உடனே அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகே ஓகே அன்ஜிப் ஆகிடுச்சா, 100% அன்ஜிப், ஓகே அன்ஜிப் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் வந்து ஓபிபி ஃபைல். ஸோ ஓபிபி ஃபைல் கூட இந்த ரெண்டு ஃபைல் இருக்கும், ஒன்று வந்து 1.83 GB, இன்னொன்று 596 MB இருக்கும். ஸோ இதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஃபைல் அப்படியே காப்பி பண்ணிக்கணும். இதை வந்து போயிட்டு காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கோங்க, பெஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் போங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜை போயிட்டு ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஆண்ட்ராய்டு ஒரு ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா ஓபிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஓபிபிக்குள்ளே கொண்டு போயிட்டு அதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏற்கனவே நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல் இங்கே ப்ளேஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் போயிட்டு ஓபிபியில் போயிட்டு நீங்கள் அந்த ஓபிபி ஃபைலை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க 50 MB. இங்கே டேட்டா, ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு டவுன்லோட்ஸில் போயிட்டு டேட்டா அப்படின்னு டேட்டா இதான் அந்த டேட்டா போடுறேன். ஸோ இது நீங்கள் அஞ்சு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், டேட்டா RLRP 1.011 அப்படின்னு வரும். அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே com.rockstars.gtasa அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதுக்குள்ளே ரெண்டு ஃபைல்ஸ் இருக்கும், sam.data அப்படின்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே ஃபைல்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த com.rockstar.com gst இருக்கு பார்த்துக்கா, அதையும் காப்பி பண்ணிக்கோங்க.
இதை காப்பி பண்ணிவிட்டு திருப்பி வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வாங்க. உங்கள் ஃபோனில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு திருப்பி ஆண்ட்ராய்டுக்குள்ளே போயிட்டு டேட்டான்னு ஒரு ஃபோல்டர் பார்த்தீங்களா, அந்த டேட்டாங்கிற ஃபோல்டர் அதை பேஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஃபைலில் ஏற்கனவே பேஸ்ட் பண்ணிட்டேன், ஸோ அது இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபைல்ஸ் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண இந்த ஏபிகே, அந்த ஏபிகேவை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துச்சே குயிக் எடிட். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து ப்ளே ஸ்டோரில் போய் குயிக் எடிட்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப் இருக்கும். அந்த ஆப் எதுக்குங்கிறத நான் என்ன சொல்கிறேன், குயிக் எடிட்னு வந்து பார்த்தீங்களா, இந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அது எதுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, திருப்பி நீங்கள் ஆண்ட்ராய்டில் போய்ட்டு டேட்டாவில் வந்து ஒரு ஃபோல்டர் சேவ் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா, காம் டாட் ராக் ஸ்டார் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபைல் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபைல் நம்ம எதுக்கு எடிட் பண்ணுறோம்னா, அதுதான் உங்களோட கேமோட இன்கேமோட யூசர் நேமாக இருக்க போகுது. ஸோ போயிட்டீங்க சாம் டாட் மேல, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வியூவர் அப்படின்னு கொடுங்க. டாக்குமெண்ட் வியூவர் கொடுத்தீங்கன்னா எதில் ஓப்பன் பண்ணுறதுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து குயிக் எடிட், அதாவது நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஆப்பை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்பில் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஏற்கனவே நான் கொடுத்துருக்க நேம் தான் இது. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நேம், அப்புறம் அண்டர் ஸ்கோர், அப்புறம் வந்து செகண்ட் வந்து உங்களோட செகண்ட் நேம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த பின் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு, சாரி இந்த ஃபைல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சேவ்னு ஒரு ஆப்ஷனுக்கும் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஜிடிஎஃப் சானிட்ரஸ் ஆப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த கேம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ கேம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான். ஸோ இந்த கேம்குள்ளே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்க, ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஓப்பன் ஆனால் கேம் இன்ஸ்டால் பண்ணே இந்த ஓப்பன் ஆகும் சோஷியல் கிளப்னு. இதில் யூசர் ஐடி எதுவுமே நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை, ஆஃப்லைன் கொடுங்க போதும். ஆஃப்லைன் கொடுத்தாலே அந்த சர்வர் கனெக்ட் ஆகிடும். அந்த சர்வர் கனெக்ட் ஆன உடனே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அதை என்ன பாஸ்வேர்டு வேணால் வச்சுக்கலாம். ஒவ்வொரு டைம் நீங்கள் அந்த சர்வருக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த பாஸ்வேர்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் ஈஸியான பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிங்க அப்படின்னா லாகின் கொடுங்க. ஸோ நீங்கள் லாகின் கொடுத்தாலே சர்வருக்குள்ளே லாகின் பண்ணிடுவீங்க. ஸோ தட்ஸ் ஆல், நாம் இப்போ சர்வருக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த சர்வர் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த சர்வர் வந்து நம்ம ஜிடிஏ ரோல் ப்ளே ஜிடிஏ ஃபைவ் பிசியில் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அதுவும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, எல்லாமே இங்கே வந்து கோட் மூலமாக தான் பண்ணியாகணும். நீங்கள் எதை போனாலும் கோட் டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ பர்கர் ஷாப் போகிறேனே வைங்களேன். ஸோ மேப்பில் மார்க் பண்ணிட்டேன், அந்த மேப்பில் வராது, நம்ம தான் ஓடிக்கணும். அந்த இடத்துக்கு வந்து ஓடுற கொஞ்சம் நேரம் ஆகும் நினைக்கிறேன். குளிச்சு குளிச்சு ஓடலாம். ஸோ யாரோ ட்ரக்கர் ஜாப். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொரு பிளேயர் யாரோ விளையாண்டுருக்காரு, ஏற்றி வரோ ஏற்ற மாட்டார், தப்பிச்சிட்டேன். மனுஷன் ஓடி வந்து ஏற்றிட்டாருன்னா செத்துருவேன். ஸோ அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா சர்வரில் வந்து டபுள் எக்ஸ்பி ஏதோ ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க போல், நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்டே இருக்குது. பட் ஸ்டில் நமக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு, ஏன்னா கேம் குள்ளே போகிறத மட்டும் பார்ப்போம். ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஓடுவோம். ஆமாம், ப்ரெஸ் பண்ணி பிடிச்சா ஓடலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த சர்வருக்குள்ளே வந்தாலே யாரையுமே கொண்டாதீங்க காரணமே இல்லாமல். ஸோ உங்களை பேன் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் நாக் அவுட் ஆகிட்டீங்க, இஎம்எஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இஎம்எஸ்க்கு வரக்கு முன்னாடி வந்து குவிட் பண்ணிடாதீங்க கேமை. ஸோ அதையும் வந்து பேன் பண்ணிடுவாங்க. இஎம்எஸ்க்கு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா இஎம்எஸ்க்காக வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் இறந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கிற எல்லாத்தையும் போயிடும். ஸோ அதே மாதிரி இஎம்எஸ் உங்களை ரிவைவ் பண்ணாலும், ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ரிவைவ் பண்ணாலும் உங்கள் பாடியில் இருக்கிறது எல்லாமே எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம பர்கர் ஷாப் கிட்டே போயிட்டோம். இங்கே வந்துட்டோம், பர்கர் ஷாப் போனோம். ஸோ பர்கர் ஷாப் வந்துட்டோம். எஸ் இங்கே தான் பர்கர் ஷாப் இருக்குது. ஸோ இந்த ஷாப்புக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கே உங்களுக்கு வந்து ஒரு $50 கேட்பாங்க. ஏன் அப்படின்னா ஷாப்புக்குள்ளே போனால் நம்ம எதுவும் வாங்க தேவையில்லை. அதனால் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமிக்கும், என்ட்ரன்ஸ் ஃபீ 15 ஆகுது. இது கிட்டே போயின்ட்டு இந்த சைடு ஆரோ மார்க் காமிச்சு ஒய் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒய் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிருவீங்க, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50 எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நின்றுட்டு கோட் டைப் பண்ணுவோம். ஸ்லாஷ் போயிட்டு பை ஃபுட், ஐயோ தப்பாச்சுன்னா பை ஃபுட் அப்படின்னு என்ற கொடுத்தீங்கன்னா தேங்க்யூ கம் அகைன் வந்துருக்கும். ஸோ ஃபுட்டு வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபுட்டை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஸ்லாஷ் ஈட் ஃபுட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை அவன் சாப்பிடுவான். சாப்பிட்ருக்கான் பாருங்க, எஸ் லோட்டட். ஸோ நீங்கள் சாப்பிட்டோன்னே மேலே ப்ளோட்டன் வரும். ப்ளோட்டன்னா வந்து ஸோ திருப்பி வெளியில் எப்படி வரணும்னா, திருப்பி டோர் கிட்ட வந்து அந்த ஒய் எம்3 அப்படின்னா வெளியில் வந்துடுவீங்க.
இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு ஜாபோ ஒவ்வொரு ஷாப் என்டர் ஆகும்போது பண்ணணும். ஸோ இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் கோட் இருக்குது. அது என்ன கோட் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ தான் நானே இப்போ தான் இந்த கேம் இன்னைக்கு என்னால் தான் விளையாண்டுருக்கேன். ஸோ இந்த கேம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நிறையவே கேட்டிருந்தேன்னா நான் சொல்கிறேன். அவ்வளோ. ஸோ சப்போஸ் நம்ம போய் ஃபுட்டு வாங்கினதுக்கு 850 இருந்துச்சு, ஃபுட்டு வாங்கினதுக்கு ஒரு 50 அப்புறம் ஒரு 30 ருபீஸ் ஃபுட்டுக்கு வாங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கே நிறையா ஜாப்ஸ் அண்ட் என்னென்ன ஜாப்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லாஷ் போயிட்டு ஃபைண்ட் ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஓகே, ஃபைண்ட் ஜாப் நினைக்கிறேன். ஃபைண்ட் ஜாப், ஐயோ ஸ்லாஷ் கொடுக்க மாட்டேன். இல்லை தப்பு, ஜாப். ஓகே, இதெல்லாம் ஜாப். டிடெக்டிவ், லாயர், அப்புறம் ட்ரக் டீலர், கார் மெக்கானிக், பாடி கார்டு, ஆர்ம்ஸ் டீலர், பாக்ஸர், ட்ரக் ஸ்மக்லர், டாக்ஸி டிரைவர், கிராஃப்ட் மேன். ஸோ இது எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டாக்ஸி டிரைவர் அப்படின்னு கொடுக்கலாம். யா செலக்ட் அண்ட் டாக்ஸி டிரைவர், கோ டு த ரெட் பாயிண்ட் ஆன் த ரெட் மார்க் டு கெட் தி ஜாப். ஸோ இங்கே ரெட் மார்க், வேர் இஸ் ரெட் மார்க், இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துல போனோம்னா டாக்ஸி எடுத்து ட்ரை பண்ணலாம். டாக்ஸி எடுத்தால் டாக்ஸி மிஷின்ஸ் வரும். ஸோ டாக்ஸி மிஷின்ஸ் நம்ம முடிக்க முடிக்க நமக்கு அந்த என்ன மிஷினோ எவ்வளோ சார்ஜோ அந்த சார்ஜ் நமக்கு, ஐ மீன் எவ்வளோ பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட் நம்மளுக்கு பண்ணுவாங்க. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு பி போலீஸ்னா கூட நீங்கள் போலீஸ் ஆகிக்கலாம். ஸோ இது என்டையர்லி மொபைல் ஆர்பி அப்படிங்கிறதுனால வந்து இட்ஸ் நாட் அ வாய்ஸ் பேசிஸ், நீங்கள் வாய்ஸை யூஸ் பண்ண தேவையில்லை. எல்லாமே கோட்ஸ் தான். ஸ்லாஷ் மீ அந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் கோட்ஸ் தான் இந்த சர்வர் பற்றி தெரியும். ஸோ மேலும் இந்த சர்வரில் நான் விளாண்டு பார்க்குறேன், என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிறேன். அது வரைக்கும் ஸோ இது வந்து ஒரு லைக் நாட் இங்கிலீஷ் என்டையர்லி இங்கிலீஷ் சர்வரில், பட் இங்கிலீஷ் அண்டு நிறைய லாங்குவேஜ் மிக்ஸ் ஆகிருக்கு. பாதி விஷயம் என்ன போடுறாங்கன்னே புரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஆர்பி கஷ்டம்தானே வைங்களேன், பட் கற்றுக்கிட்டோம் அப்படி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணி வாய்ஸை பேசிகிட்டே விளாடலாம். பட் இது எல்லாமே மணி வேணும். ஸோ மணி வேணும்னா ஃபஸ்ட் இனிஷியலாக நீங்கள் நிறையா ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கள் அப்பா இவ்வளோ தினம் எவ்வளோ தூரம் இருக்குது, இன்னும் ரொம்ப தூரம் இருக்குமோ போகிறக்கு. சப்போஸ் இந்த கேமை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, ட்ரை பண்ண போகிறேன், இல்லை இந்த கேமோட நல்ல சர்வர் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஏதாச்சும் சர்வர் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு அட் ப்ரெசென்ட் இந்த ஒரு சர்வர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேபி நிறையா இருக்குது, பட் எல்லாமே வந்து வேறு லாங்குவேஜ் இங்கிலீஷ் சேனல்ஸோ, ஐ மீன் இங்கிலீஷ் சர்வர்ஸோ இல்லை தமிழ் சர்வர்ஸோ ஜிடிஎஃப் 5 மொபைலுக்கு வந்து இல்லை. மொபைலுக்கு இந்த ஒரு சர்வர் தான் இப்போதைக்கு இருக்குது. இதிலே வந்து ஃபுல் அண்ட் என்டையர்லி வந்து நான் இங்கிலீஷ் சர்வர்ஸ் இருக்குது, பட் இங்கிலீஷ் மிக்சடான சர்வர் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ நீங்களும் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் பாருங்கள், இல்லை டிஸ்கார்டில் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஐயோ யார் ஏற்றிடுவான், அங்கே இப்போ பேசி பார்ப்போமா. லைக் இவர்கிட்ட போயிட்டு ஸ்லாஷ் மீ, சாரி மீ ஹாய். ஓகே, அவர் ஏதாச்சும் ரிப்ளை பண்ணுறாங்க. குவர்ட்டி கியூட் அப்படிங்கிற பேர், கேங்ஸ்டராக இருப்பார் போல். லோ ஆடணும், அவர் ஹாய் ஆனால் பிரிப்பார் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் இந்த சர்வரில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சர்வரில் கார்ஸ்லாம் இருக்கும், நீங்கள் கார்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் சில கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, சில கார்ஸ்லாம் வந்து எடுத்தாலே திருநாளே வந்து ஸ்டன் ஆகிற மாதிரி கூட இருக்கும். இந்த கார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். கார் டேமேஜ் மோஸ்ட்டாக லாக் பண்ணி இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணல, கார் டேமேஜ் போகாதா, கார் போகல, அதனால் அவரே விட்டு போயிட்டா போல. ஸோ கார் போகாது. வேறு ஏதாவது இந்த வெஹிக்கிள் ஓன் ஸ்டார்ட் இஸ் டோட்டல் ஓகே. ஸோ அந்த வண்டி ஃபுல் டேமேஜ் ஆமா, அதனால் போகாதாம்மா. நாம் அப்படியே போய் நிறையாக ஓடி செல்வோம். அங்கே ஒரு கார் இருக்குது, அந்த கார் திருட ட்ரை பண்ணுவோம். ஹலோ, என்ன ஹலோன்னு என்னமோ இருக்குது, பட் அங்கே என்னமோ கோடிங் போல் ஹலோன்னு மட்டும் வருது. ஓகே, அங்கே ஒரு கார் நிற்குது, வந்துட்டேன் அந்த காரை எடுக்க. வெடிச்ச மாதிரி சாதம் கிடச்சேன், என் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணுவோம், மேபி கார் ஓகே, கார் லாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கார் எடுக்க முடியாதனால வேறு ஏதாச்சும் கார் கிடைக்கலான்னு பார்ப்போம். பாத்தி இவ்வளோ, ஓய் மாஸ்டர் ட்ரக்கு,
மனுஷன் எல்லா கார் மேலே ஏத்துறாரு. இந்த கார் தான் ஏன் எடுத்து ஓட்டலான்ட்டு வந்தேன். இந்த கார் மேலே ஏற்றிட்டு ஏற்றி 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 ஓடப்போ. என்னமோ பண்டு இங்கே ஒரு எஸ்யூவி லேம் ஓ மேபி இந்த காரில் எடுத்து சுற்றுவானுங்களோ. இது ஒரு பெரிய ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். அந்த காரில் எடுக்க வேணாம். நம்ம அந்த மஞ்சா கலர் கார் ஒன்று ஒன்று இருக்குது, அதை ட்ரை பண்ணுவோம். வருதாங்க ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஓகே ஜம்ப் பண்ணுறதுக்கு டபுள் டேப் அடிக்கணும். ஜம்ப் பண்ணுறக்கு ஐ திங்க் லொக்கேஷன் பக்கத்துலேயே வந்துட்டோம்னு நினைக்கிறேன்.